back to Dr. Vivasayam YouTube channel. விவசாயத்தில் வந்து என்ன விவசாயம் கூட்டு பண்ணை திட்டத்தை வேளாண்மை கூட்டுறவு உறுப்பினர் படிவத்தில் சேர்ந்துட்டு விவசாய அக்கறி ஆஃபீஸில் 20 பேர் ஒரு குழு வருதுங்களா, 20 பேர் ஒரு குழு, 20 பேர் 20 பேர் 5 பேர் 5 ஐந்து இதை வந்து 100 பேர், அதில் 20 பேர்ல ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர்னு எடுத்தாங்க ஆஃபீஸில், 20 பேர்த்தில் அந்த 20 பேர்த்துலையும் 5 குழுவாக பிரித்தாங்க, 5 குழுவுக்கும் 2 10 100 பேர், அந்த 100 பேர்த்தில் இன்னை வந்து தலைவனாக எடுத்துருக்கிறாங்க, அந்த 3 பேர் எடுத்த உடனே ஒரு ஆள் ஒன்று 1100 ரூபா பணம் கட்டணும் உறுப்பினர் சங்கத்தில் சேர்றதுக்கு, 1100 ரூபா கட்டி சங்கத்தில் சேர்ந்துட்டோம், சங்கத்தில் சேர்ந்த உடனே இந்த வண்டி கொடுத்துருக்குறாங்க சார் கவர்மெண்ட்லேயே, 1 ரூபா கூட கட்டாத ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க, ஒரு குழுவுக்கு ஒரு வண்டி, 5 குழுவுக்கு 5 வண்டி கொடுத்துருக்குறாங்க, 5 குழுவுக்கு 5 வண்டி நான் கொடுத்துருக்குறேன், இதில் எனக்கு ஒரு வண்டி நான் எடுத்துருக்குறேன், இந்த சங்கத்தில் சேர்ந்ததுனால கூட்டு பண்ணை திட்டம் வேளாண்மைத்துறை உறுப்பினர் படிவத்துலேருந்து இது கொடுத்துருக்குறாங்க சார், வேளாண்மையில் இந்த வண்டி வந்து ஃப்ரீயாக வந்தது தான் மானியத்தில் கொடுத்தது தான், 5 வண்டி கொடுத்துருக்குறாங்க, இதில் வந்து சங்கத்தில் தலைவராகவும் இருக்கிறேன், ஓடுறதுக்கு நல்லா இருக்குது, உழவும் நல்லா வருது, பரவாயில்லை, இந்த இது நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, பார் கலப்பை பார் கொடுத்துருக்குறாங்க, உழவு ஓடுற கலப்பு கொடுத்துருக்குறாங்க, கரும்பு காடு களை வெட்டுறது, அப்புறம் உழவு ஓடுற மிக கலப்பு கொடுத்துருக்குறாங்க, மொத்தம் 5 பொருள் இருக்குது கூட, ஏரும் ஓட்டிக்கலாம் பாரும் ஓட்டிக்கலாம் களையும் வெட்டிக்கலாம், எல்லா பொருளும் இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார் போடுற கலப்பை, பார் போடுற கலப்பை, இது வந்து ஏர் ஓட்டுறது, இது ஏர் ஓட்டுற கலப்பை, ஏர் ஓட்டுறது, உங்க பேர் உள்ள இருக்கிற உழவு ஓட்டுற கலப்பை, அது உள்ள இருக்கிறது உழவு ஓட்டுறது, அது ஓட்டுறது, இது வந்து முன்னாடிக்கு இது ஒன்றும் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இது நம்ம 4 அடி பண்ணிக்கிறது, இது போட்டீங்கன்னா 4 அடி பண்ணிக்கிறது, 4 அடி பண்ணிக்கிறது, இந்த கேஜி வந்து பரம்புக்கு பரம்புக்கு கேஜுவல் பார் ஓடுறது கேஜுவல் போட்டுருங்க, இதுவே அந்த மிஷின்லயே கொடுத்தது எல்லாமே கொடுத்தது, 5 வண்டி கொடுத்தேன் சார், 5 வண்டியில எனக்கு ஒரு வண்டி, 4 குழுவுக்கு 4 வண்டி கொடுத்துருக்குறேன், என்னுடைய குழுவுக்கு நான் எடுத்துருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல, இதுக்கு எதுவும் பணம் கட்ட தேவையில்லை, எதுவுமே கட்டது இல்லைங்க, ஃப்ரீயா கொடுத்தது, இப்படி ஒன்னு ஒன்னா ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு குழுவுக்கு ஒரு போட்டா ஒட்டி ஒட்டி அப்படி அப்படியே பிடிச்சிருப்பாங்க, நம்ம கையில் இருக்கும்போது நீங்க தான் வாங்கிருக்கீங்க, குழு இருக்கிறீங்களா இல்லையான்னு காட்டுறதுக்காக மெரிட் கார்டு வாங்கி வருஷத்துக்கு ஒரு முறை இந்த முறை அந்த வண்டி கொடுத்துருக்காங்க, அடுத்த மாதிரி வேற வண்டி வரும், டிராக்டரே கொடுப்பாங்க, டிராக்டர் அந்த பவர் டில்லர் அது கொடுக்குறாங்க, பெரிய டிராக்டர் 8 லட்சம் ரூபாயில கொடுக்குறாங்க, அது வந்து 1 லட்சம் ரூபாய் இப்ப வருது, இனிமேல் வருது, அடுத்த தரம் வரும்போது 3 லட்சம் ரூபாய் ஸ்கீம்ல ஏதோ ஒரு வண்டி வருதான், அந்த வண்டி கொடுக்குறாங்க, அது யாருக்கும் ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்களா, குழுவில் இருக்கிறவங்களுக்கு யாரும் மட்டும்தான் இருக்கு, யார் வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த குழுவில் இருக்கிறவங்களை எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், இது ஒரு திட்டத்தை கவர்மெண்ட்ல கொடுத்து பரவாயில்ல, ஒரு குழுவை அமைச்சு அது பண்ணிட்டு இருந்தேன், 5 குழு கொடுத்துருக்கோங்க, இது மானியம் என்ன மானியம் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க, 5 குழுவினுடையது ரெக்கார்டு இருக்குது, இது என்னங்க கூட்டு பண்ணை திட்டத்தில் கூட்டு பண்ணை திட்டம் வேளாண்மை துறை உறுப்பினர் படிவம், இது வந்து உழவர் உற்பத்தியாளர் குழு, சரிங்க, இது எல்லாருக்கும் கிடைக்குமாங்க, குழுவில் சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், ஒரு குழுனா எத்தனை பேர், குழுவுக்கு 20 பேர் சேரணும், 20 பேர் இந்த வண்டி கொடுத்துருக்காங்கன்னா 20 பேர் இந்த வண்டி, 20 பேருக்கு ஒரு வண்டி, 20 பேருக்கு ஒரு வண்டி, யார் வேணாலும் எடுத்து போய் ஓட்டிக்கலாம், அந்த 20 பேரும் ஓட்டிக்கலாம், எனக்கு தான் வண்டின்னு சொல்லக்கூடாது, 20 பேர் எடுத்துக்கலாம் கொண்டாந்து நிறுத்திடலாம், அந்த மாதிரி இது வந்து கவர்மெண்ட் மறுபடியும் வாங்கிக்கோமா, வாங்குறது இல்ல, நம்ம கிட்டே கொடுத்துறாங்க, அதே மாதிரி 5 வண்டி கொடுத்தாங்க, 5 வண்டிக்கு 5 குழுவுக்கு 5 வண்டி கொடுத்துருக்கேன், நான் தான் கொடுத்துருக்கேன், இது இது மாதிரி வண்டி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி நான் உங்களை வந்து பாக்கலாம், அது அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்கீம் தான், வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஸ்கீம் வரும்போது மட்டும்தான் கிடைக்கும், மத்த நேரத்துக்கு வேணும்னா நம்ம பணம் கொடுத்து வாங்கணும், 98,000 ரூபாய் வருதான் இந்த வண்டி வந்து, ஆமா 98,000 ரூபாய் 98,000 ரூபாய் 98,000 ரூபாய் வருது பணம் கட்டி வாங்கணும்னா, இது நமக்கு ஃப்ரீயா எடுத்து கொடுக்கறாங்க, நாம 1 ரூபாய் கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு, அந்த சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்,
இது வாங்குறதுக்கு நீங்க என்ன உங்களுக்கு தேவைப்பட்டது? இதுக்கு ஆதார் அட்டை, சிட்ட ஆடங்கள், நம்ம காட்டினுடைய சிட்ட ஆடங்கள் கொடுக்கணும். அப்புறம் கம்ப்யூட்டர் பட்டா, இந்த போட்டா, மூணு போட்டா, அப்புறம் பேங்க் பாஸ்புக், ஒரு அஞ்சு பொருள் கொடுக்கணும். முக்கியமாக இருந்து நல்லா பாடுபடணும். ஒரு விவசாயிகளுக்கு நம்ம முன்னே என் மாதிரி எல்லா விவசாயிகளும் முன்னேறணுன்ற என்னுடைய நோக்கம். ஆனால் யாரும் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இது அந்த பொருள் வந்த பின்னா தான், ஐயோ எனக்கு சொல்லலையே, உனக்கு சொல்லலையேன்றாங்க. இன்னமேல வாங்க அடுத்த வருஷம் நான் சேர்த்துக்கிறேன்னு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்க வந்து என்ன மாதிரி எல்லாம் உற்பத்தி பண்ணி எல்லாரும் நல்லா முன்னேறணும். கவர்மெண்ட்ல என்ன செலவு கிடைக்கும், செலவுக்கு வாங்கினாங்கன்னா பரவாயில்ல தான், நல்லது. எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு தான் வரேன். அதனால இந்த சோலையா வந்து இந்த விவசாயத்தில் நிறைய பயனடைஞ்சிருக்கார். அதுவும் வந்து இந்த அரசாங்கத்திலிருந்து நிறைய உதவிகளை சலுகைகளும் பெற்றிருக்கார். விவசாயிங்களுக்கு இருக்க கோரிக்கை என்னன்னா, விவசாயிங்க காட்டிலே இருக்காம நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த விவசாயிங்களுக்கு தெரியணும். ஐயா மாதிரி நிறையா விஷயங்களை தெரிஞ்சவங்க கிட்ட வந்து என்ன அரசு உதவிகள், மானிய உதவிகள் என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டு பயனடையுமாறு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.